Dear people, this morning we saw about the justification as an introduction. In the kaalaila neethimaanaakka paduvudhalai kurithu naam oru arimugamaga paarthom. The truth of justification brought out a revolutionary change in the 16th century. In the neethimaanaakka padum sathiyamaanadhu 15வது நூற்றாண்டில் மிக உன்னதமான மறுமலர்ச்சியை கொண்டு வந்தது. The word of God was brought out. தேவனுடைய வார்த்தை வெளியே கொண்டு வந்தது. It opened the eyes of people. ஜனங்களுடைய கண்களை திறந்தது. What an amazing thing that it continues its work even today. இது என்ன ஒரு ஆச்சரியமான காரியம். அதனுடைய செயலை இன்றைக்கும் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறதாக இருக்கிறது. So I would like to continue on the topic of justification and God's love. நான் இந்த மாலையில தொடர்ச்சியாக இந்த நீதிமானாக்கப்படுதல் தேவனுடைய அன்பை. Dear people, God is not obliged to convert or to make a sinner to be a righteous one. தேவன் ஒரு பாவியை நீதிமானாக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. He is a holy God and we are wretched sinners. அவர் ஒரு பரிசுத்தமான தேவன், நாம் நிர்பந்தமான பாவிகள். What necessity is there for him to have such a great love so that he could die for the wretched sinners? நிர்பந்தமான பாவிகளுக்காக தான் மறிக்கத்தக்கதான அளவில் செயல்படக்கூடிய ஒரு அன்பை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? Dear people, we could never understand why God has done this great marvelous thing in my life. Every saved person could really amazed at the way God worked in his life when he turned back. ஒரு பாவி இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட மனிதனும் தான் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் விதமாக கிரியை செய்ய வேண்டும் என்று திரும்பி பார்க்கும் பொழுது வியக்கும்படியான ஒரு காரியமாகவே இருக்கிறது. So justification, a condemned sinner is justified as a righteous person. ஒரு ஆக்கினைக்குட்படுத்தப்பட்ட ஒரு பாவி நீதிமான் என்று இங்கு அவிதமாக அறிக்கையிடப்படுகிறான். What a great amazing thing, a sinner, a slave of sins is declared as righteous. ஒரு பாவி, ஒரு பாவத்தின் அடிமை நீதிமான் என்று அறிக்கை செய்யப்படுகிறான். This morning we really exposed as what is the difference between the justification even of a man or by a man. ஒரு மனிதனால ஒரு மனிதன் மூலமாக ஒரு மனிதன் நீதிமான் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்துக்கும், and the difference between God's declaration of justice as a righteous man. We saw the difference this morning. In the kaalaila devan oru manidhanai neethimaan endru solluvadharku undana vyathasathai paarthom. Yes, even if the man declares as a person as a righteous one, he has no capacity to change his character, to change his slavery of sin. அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய குணாதிசயத்தை மாற்றுவதற்கோ, அவனுடைய வாழ்க்கையில பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மாற்றுவதற்கோ வழி இல்லை. But the God who declares a sinner as a righteous man, ஆனால் ஒரு பாவியை நீதிமான் என்று தீர்க்கிற தேவன் தாமே. He makes such a provision that in the way that there is no need
for him again to live a wretched life of his past. அவனுடைய வாழ்க்கையில நீதிமான் என்று அறிக்கை செய்யப்பட்ட பின்பாக அவன் நிர்பந்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. The provision is a complete one that God makes a sinner a saint. தேவன் ஒரு பாவியை பரிசுத்தவானாய் மாற்றும்படியான காரியத்தில் முழுமையான விதத்தில் அவருக்குரிய காரியங்களை கொடுத்திருக்கிறார். So I would like to continue this evening the topic on justification. ஆகவே இந்த மாலையில நான் இந்த நீதிமானாக்கப்படுதலை குறித்து தொடர்ந்து பார்க்க விரும்புகிறேன். The word justification is connected with the law of God. இந்த நீதிமானாக்கப்படுதல் என்ற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த நீதிமானாக்கப்படுதல் என்பது தேவனுடைய பிரமாணங்களின் அடிப்படையில் சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. The law condemns a sinner. இந்த தேவனுடைய சட்டம் பிரமாணம் ஒரு மனிதனை பாவி என்று தீர்க்கிறது. There is a standard which God has portrayed, the standard of God. தேவன் ஒரு அளவுகோலை தேவனுடைய நீதியின் அளவுகோலின் மூலமாக அவர் வைத்திருக்கிறார். So everybody who stands before the law is condemned. ஆகவே இந்த பிரமாணத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் ஆக்கினைக்குட்பட்டவனாகவே நிற்கிறான். He is a guilty sinner condemned unto the hell fire. அவன் குற்றவாளியான ஒரு பாவி நித்திய ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்டவன். What the law of God says, I would like to show forth first. தேவனுடைய இந்த பிரமாணம் என்ன சொல்லுகிறது? Deuteronomy 25th chapter, first verse. உபாகமம் 25வது அதிகாரம் 1வது வசனத்தில், If there be a contrary between man and they come unto judgment, that the judges may judge them, then they shall justify the righteous and condemn the wicked. மனிதருக்குள்ளே வழக்குண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாய ஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவர்கள். There is a clear cut demarcation here. 8:1-2 நம்மாரே தேவன் தெளிவாக இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். They shall justify the righteous and condemn the wicked. நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க. This is the law of God. இது தேவனுடைய பிரமாணமாக இருக்கிறது. Even in Exodus 23:7, யாத்திராகமம் 23:7 இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. Keep thee far from a false matter. And the innocent and righteous slay thou not, for I will not justify the wicked. கள்ள காரியத்துக்கு தூரமாயிருப்பாயாக, குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக, நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். I will not justify the wicked. துன்மார்க்கனை நீதிமான் என்று நான் தீர்க்க மாட்டேன். Even in Psalm 143:2, சங்கீதம் 143:2, And enter not into judgment with thy servant, for in thy sight shall no man living be justified. Here the psalmist is crying. இங்கே சங்கீதக்காரன் இவ்விதமாக கதறுகிறார். ஜீவனில் ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும். Oh God, enter not into judgment with thy servant. அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும் ஆண்டவரே. For in thy sight shall no man living by
living be justified. ஜீவனுள்ள ஒருவனும் ஒருவனும் not even a no exemption at all have sinned and come short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் நீதிமான் அல்லாததினாலே. Dear people, the law of God declares a wicked man should be condemned and no way of being justified. ஒரு பாவி அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புப்படுத்தப்பட வேண்டும், அவன் எந்த விதத்திலும் நீதிமானாக்கப்பட முடியும். Even in Proverbs 17:15, நீதிமொழிகள் 17:15 கூட, He that justifies the wicked and he that condemns the just, even they both are abomination to the Lord. துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளியாக்குறமாகிய இருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். They are an abomination to God. அவர்கள் அருவருப்பானவர்கள். But in justification, ஆன நீதிமானாக்கப்படுதலில், God declares a sinner as righteous and guilty one as guiltless. ஆனால் நீதிமானாக்கப்படுதலில் தேவன் ஒரு பாவியை நீதிமான் என்றும் ஒரு குற்றம் உள்ளவனை குற்றமற்றவன் என்றும் சொல்லுகிறார். Is it that God has gone away from His word in doing justice to His word? தம்முடைய வார்த்தைக்கு நியாயம் செய்யாமல் தேவன் தம்முடைய வார்த்தையை விட்டு விலகி போயிட்டாரா? In no way, dear friend. இல்லவே இல்லை. இஸ் அ காட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி உள்ள தேவன், எ ஹோலி காட். ஹி could not never compromise with the sin and the wickedness and an injustice. அவர் ஒரு பரிசுத்தமான தேவன், அவிதமான காரியத்தில் ஒரு காலம் அவர் ஒத்து போகிறவரே கிடையாது. How could this be? ஆனால் இது எப்படி ஆகும்? And Mary was there before the angel telling that the Spirit of God will come upon you and you will conceive the Holy God. மரியாளிடத்திலே பரிசுத்தாவி வரும் பொழுது, நிழலிடும் பொழுது, நீ பரிசுத்தமான தேவனின் ஒரு கற்பு பிறப்பாய் காணப்படுவாய். How could this be? இது எப்படி ஆகும்? Dear people, with man it is impossible. மனிதனால் இது கூடாது. But with God it is possible. Devarala kodam. Oh, true to say, how much we are struggling with our sinfulness. Nammudaiya paava thanmayinala nam evlaga porada vendidhaga irukkirathu. The greatest trial for a man or a saint or a child of God, he has to struggle with his own sinful nature. Oru parisuthavan, oru devudaiya pillai, thanudaiya paava subhavathodu kuda porada vendidhaga irukkirathu. Spurgeon also could say, oh, every day I am struggling with my sinfulness. When am I going to lay this body down? ஸ்பர்ஜன் கூட சொல்றார், ஒவ்வொரு நாளும் நான் இந்த பாவ தன்மையோடு பாவ தன்மையோடு போராடுகிறேன். இந்த சரீரத்தை எப்பொழுது நான் கீழே அமர்த்த போகிறேன்? Oh, we are struggling with, போராடுகிறவளாய் காணப்படுகிறோம். God would not have done this in any unjust way. தேவன் இதை எந்த ஒரு அநீதியான வழியில் செய்திருக்க முடியாது. Is completely contrary to his very nature. அவருடைய தன்மைக்கு அது முற்றிலுமாக மாறுபட்டது. He will never change his word. அவர் தம்முடைய வார்த்தையை மாற்ற மாட்டார். But how could he accomplish this? இதை எவ்விதமாக செய்தார்? So I would like to tell you 6 things regarding as how God could do this. அவை தேவன் இதை எவ்விதமாக செய்த முடிந்தது என்பதை ஒரு 6 காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். The first thing is, God judiciously has done this. தேவன் நீதி பிரகாரமாகவே இதை செய்திருக்கிறார். In no way he has done it
in injustice way, injustice way. தேவன் எந்த விதத்திலும் ஒரு அநீதியான விதத்தில் அவர் செய்யவே கிடையாதுங்க. How could he do this? அது எப்படி அவரால் செய்து முடிந்தது? On the basis of the finished work of the Lord Jesus Christ, his only son. தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே அவரால் செய்ய முடிந்தது. The second person of the Trinity came down to this wicked world and he died in the place of a sinner, in the place of you and me, who are God's children. திருத்துவத்தின் இரண்டாம் நபராகிய தேவ குமாரன் இந்த உலகத்தில் வந்து அவர் உன்னுடைய என்னுடைய ஸ்தானத்தில் அவர் அவிதமாக மரித்ததின் மூலமாக he could judicially declare a sinner as a righteous person. ஒரு பாவியை நீதிமானாக அவர் அறிக்கை செய்துவிட்டார். Yes, heaven has gone, heaven has seen this. Probably the world is not noticing that. The உலகம் அதை பார்க்கவில்லை. But according to the rule of the heaven, a sinner is declared that he is a righteous person. ஒரு பாவி நீதிமான் என்று அங்கே அறிக்கையிடப்பட்டு விட்டது. Romans 8:33-34. ரோமருக்கு 8வது அதிகாரம் 34 வசனங்களில் That's why he could boldly say this. ஆகவேதான் தைரியமாய் அவரால் சொல்ல முடிந்தது. Even that is why we could declare it boldly in our lives. ஆகவேதான் நாமும் கூட தைரியமாய் இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல முடிகிறது. 33, who shall lay anything to the charge of God's elect? It is God that justifieth. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். இட் இஸ் காட் த ஜஸ்டிஃபயர். தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். த டெவில் ஹஸ் கோ நோ ஹோப் ஆஃப் மலிஸ்டிங் இஸ் எ காயின் அன் டு த ஹெல் ஃபயர். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில நரகத்துக்கு என்று நம்மை அழிக்கும்படியாக அவனுக்கு இந்த நம்பிக்கை இல்லை. ஐ எம் டிக்ளேர்ட் பை காட் தட் ஐ எம் ரைஷியஸ். நான் ஒரு நீதிமான் என்று தேவனால் அறிக்கை செய்யப்பட்டிருக்கிறேன். பிகாஸ் மை பாஸ்ட், மை பிரசன்ட் அண்ட் மை ஃபியூச்சர் சின்ஸ் ஆர் ஆல் பீயிங் கேரிட் அவே அஸ் எ கண்டெம்ட் கிரிமினல் ஆன் தி கிராஸ் பை மை சேவியர் ஹூ இஸ் லவ்விங் மீ. என்ன நேசிக்கிற என்னுடைய ரட்சகரால சிலுவையின் பேரில் என்னுடைய கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவம் அங்கு சுமக்கப்பட்டது. சம் பீப்புள் சே, ஓ இட் வில் மேக் யூ டு பி மோர் லிபரல் அண்ட் இட் அலோஸ் யூ டு கமிட் மோர் சின். சில சொல்லுவாங்க அதனுடைய வாழ்க்கையில் தளர்வுட்ட ஒரு வாழ்க்கையும் இன்னும் அதிகமான பாவங்கள் செய்யவனுடைய வாழ்க்கையில் வழிநடத்தும். டியர் பீப்பிள், நாட் ஓன்லி இஸ் டிக்ளேரிங் இஸ் ரைச்சியஸ் நீதிமான் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, இப்போஸ் Hey, the Trinity, the third person of the Trinity comes and dwells in me, who gives me victory over sin, which was defeating me in the past. Thirithuva Devanil moonram nabarana avar envil vandu vaasam panni enrudai kadandha kaala vaalkaila naan edanala thorkadikkappattu vandeno adilirundhu vetri kodukkar. Sin always bring misery, dear people. It doesn't make us to be joyful. பாவம் எப்பொழுது நம்மை நிர்பந்தமானவர்களை மாற்றுகிறது? அது சந்தோஷம் அல்லதை காணப்படவில்லை. Many people think that sin is enjoyable. அநேகர் நினைக்கிறாங்க பாவம் அனுபவிக்கக்கூடிய அருமையான ஒன்று. I tell you, dear people, it makes you more miserable in your life. Even though it appears to be a joyful one in the outward way. வெளிப்புறம் பார்க்கும் பொழுது அது ஏதோ ஒரு சந்தோஷமான காரியத்தை போல காணப்பட்டாலும் it brings lot of misery in your life. உன்னுடைய வாழ்க்கையில அதிகமான துயரத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. Sin always brings misery, desolation, hopelessness in the life of a sinner. பாவம் ஒரு பாவியின் வாழ்க்கையில் நம்பிக்கையின்மை, ஏமாற்றத்தையும்,
துயரத்தையுமே கொண்டு வருகிறதாக இருக்கிறது. Even 34th verse, 34th vasanam, God says, Who is he that condemneth? It is Christ that died, or rather that he is risen again. He is even at the right hand of God, who also maketh intercession for us. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவன் அவரே. A complete declaration as the way by which God declared a sinner into a righteous person is being clearly portrayed in this verse. இந்த வசனத்தில் ஒரு பாவி நீதிமானாக்கப்படுவதனுடைய சரியான விளக்கத்தை அருமையாய் தேவன் கொடுத்திருக்கிறார். Who is he that condemneth? யார் ஆக்கினைக்குட்படுத்தப்படுகிறவன்? Dear people, what a great holy boldness a child of God could have in this world. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தில் என்ன ஒரு ஆவிக்குரிய பரிசுத்த தைரியத்தை கொண்டிருக்க முடிகிறது? I was really an young man many years back, and I was a person not able to conquer my own sinful pleasures. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிபனாக என்னுடைய பாவ இச்சையை மேற்கொள்ள முடியாதவனாய் காணப்பட்டேன். After I committed the sin which was really pursuing me, என்னை பின்தொடர்ந்து பாவத்தை செய்தபின்பாக, it made me 1,000 times miserable than the so-called joy that I happened to enjoy by that sin. அந்த பாவத்தை செய்த பின்பாக ஆயிரக்கணக்கான மடங்குக்கு மேலாக என்னுடைய வாழ்க்கையில் அந்த பாவத்தின் மூலமாக ஏதோ விதமான இன்பம் என்று சொன்னேனே, அதை அனுபவித்ததை விட என்னை மேலும் துயரம் உள்ளவனாகவே மாற்றிற்று. What a cycle it is in the life of a sinner. ஒரு பாவியின் வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு தொடர்ச்சியான காரியம். A drunkard, a honest man will definitely is not really drinking every day willingly. ஒரு நேர்மையான குடிகாரன் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கை விருப்பத்தோடு அவன் குடிப்பதில்லை. He is a slave for his drunkenness. அவருடைய குடிக்கு அவன் அடிமையாக காணப்படுகிறான். Every morning after the intoxication of the liquid which he poured in, left. அவன் தாமே ஊற்றினான் அந்த தன் அந்த பானத்தின் மூலமாக ஏற்பட்ட அந்த போதை விலகின பின்பாக. Oh dear people, when he was aching in his body and every nerve is paining, அவனுடைய சரீரமானது அங்கே வலியினாலும் ஒவ்வொரு நரம்பினாலும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவள, Why have I done this? நான் ஏன் இதை செய்தேன்? But again the next day or immediately he goes back again for the same thing. அதற்காகவே அவன் தருமாக ஓடுகிறவனாய் காணப்படுகிறான். Dear people, it makes him more miserable. அவனை இன்னும் நிர்பந்தமானவனாய் மாற்றுகிறதாக இருக்கிறது. But a sinner declared righteous by the death of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு பாவி நீதிமான் என்று அறிக்கை செய்யப்படுகிறான். The second thing is, it is purely by the grace of God. இதில் ரெண்டாவது காரியம் என்னென்னா, இது முழுக்க முழுக்க ஆண்டவருடைய கிருபை. வாட் இஸ் கிரேஸ்? அன்மெரிட்டட் ஃபேவர், தகுதி இல்லாத ஒரு பெரிய இரக்கத்தை. In no way sinner could claim as a right of deliverance from God. ஒரு பாவியை தன்னுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் இந்த விடுதலையை அவன் பெற்றுக்கொள்ள சுதந்திர வாழி என்பதான ஒரு நிலையோடு கூட அவன் எதிர்பார்க்க முடியாது. But it's purely by God's grace that God declares him, that God makes him a righteous person. ஆண்டவர் தம்முடைய கிருபையினால், இரக்கத்தினால் அவனை நீதிமானாக மாற்றுகிறார். It is his amazing love.
இது ஆச்சரியமான அன்பு. கிரேஸ் இஸ் நத்திங் பட் அன் எக்ஸ்ட்ராடினரி லவ் ஆஃப் காட். கிருபை என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய உன்னதமான அன்பு. That's why in Romans 3:24, Romans 3:24 ஆக என்ன சொல்லப்படுகிறது? Being justified freely by his grace through the redemption that is in Christ Jesus. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இஸ் அன் அப்சல்யூட்லி ஃப்ரீ. இது இலவசமானது. டியர் பீப்பிள், ஆர் எ பர்சன் ஹூ இஸ் எ ஸ்லேவ் ஆஃப் சின், உடைய வாழ்க்கையில் பாவத்தின் அடிமையாக காணப்படுகிறார். இஸ் தேர் எனி சின் விச் டாமினேட்ஸ் யூ அண்ட் மேக்ஸ் யூ மிசரபிள் இன் யுவர் லைஃப்? உடைய வாழ்க்கையில் ஏதாவது பாவம் மேற்கொண்டு உன்னை நிர்பந்தமானவனாக மாற்றிக்கொண்டு வருகிறதா? இஸ் தேர் எனி சின் விச் மேக்ஸ் யூ மிசரபிள் இன் த சைட் ஆஃப் அதர் பீப்புள், ஈவன் இன் த சைட் ஆஃப் யுவர் லவ்ட் ஒன்ஸ்? உன்னுடைய மற்ற மக்கள் பார்வையில், உன்னுடைய அன்பான மக்கள் பார்வையில ஏதாகிலும் ஒரு பாவம் உன்னை பரிதாபமாக பார்க்கக்கூடியதாய் செய்கிறதா? This evening God wants you to make you righteous. If you could really accept this free gift and tell God, I need this free gift. இந்த மாலையில நீ தேவனிடத்துல அதை ஏற்று இந்த இலவசமான இவை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே எனக்கு தேவை என்று சொல்லுவாயானால், God is willing and be pleased to make you righteous. உன்னை நீதிமானாக மாற்றும்படியாக தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். I tell you, dear friend, the word of God will never change. Devudaiya vaarthai maara. All you heavy laden, come to me. The Lord Jesus Christ even crying today by through the Spirit of God. Andavara Yesu Kristu thammudaiya aavin moolamaga varuthappattu paarichumakkalai neenga enidathile vaarungal endru azhaithukondirukkirar. It is the call for you today, this evening. Indha maalile devan unnai azhaikkumudiyaad azhaippathu. If you are really honest and say that I am struggling with my sins, என்னுடைய பாவங்களோட போராடுகின்ற இந்த மாலையில் நேர்மையாய் சொல்வாயானால், இட் இஸ் எ டெஃபினட் கால் ஃபார் யூ ஃப்ரம் காட். தேவனிடத்தில் உனக்கு வரும்படியான தெளிவான அழைப்பு இது. கம் டு ஹிம். அவரிடத்தில் நீ வா. You will never be disappointed. Emanthu pomaadatta. It was a call to me many years back. எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பது. Oh, I really came to know, understand the sinfulness of my life. It was a grace of God that He drew me closer to Him. எனக்கு என்னை அவர் நெருக்கமாக அழைத்துக் கொண்டார். Not only He called me, என்னை அழைத்தது மாத்திரமல்ல, He drew me closer to Him. அவ்விதமாக அவர் என்னை அவன் பக்கமாக எடுத்துக்கொண்டார். The third thing is, மூன்றாவது காரியம், is a meritoriously done by Christ's death. அதாவது இது எல்லாவிதமான தேவனுடைய தகுதியின் அடிப்படையில், தேவனுடைய நிறைவேற்றுதலின் படியில், அவர் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நீதியாய் நியாயமாய் செய்த ஒரு காரியம். He has not done in injustice way. But anidhi avar seyala. Is done with all merit and honor. Erukuriya thagudiyodum ganathodum idai seidirukkar. That's why in Romans 5:9 it says, agavada romarukkenum 5th adhigaram 9th vasanathile vidhamai pesthu vedanachirathu. Much more than being now justified by his blood, we shall be saved from wrath through him. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. Much more than நிச்சயமாமே. It's sure. Through the blood of Jesus Christ, which he shed on the cross, அவர் சிந்தின சிலைமை சிந்தின அர்த்தத்தின் மூலமாக, ஓ டியர் பீப்பிள், வி ஆர் பீங் ஜஸ்டிஃபைட், நீதிமான்களாக்கப்படுகிறோம், சேவ் ஃப்ரம் ராத், கோபாக்கில் மீட்கப்படுகிறோம். இட் இஸ் டன் ஃபார் காட் வித் ஆல் இட்ஸ் ஃபுல்னஸ். எல்லாம் முழுமையோடு செய்யப்பட்டிருக்கிறது. That's why the Lord Jesus Christ, when he was hanging on the cross, said, "It's finished."
ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டு கடைசியாக சொன்ன அது முடிந்தது என்று சொன்னார். It's all finished. Everything which is needed to save us in ஒரு பாவியை ரட்சிக்க முடியான தேவையான அனைத்தும் முடிந்து விட்டது. What a great declaration from the cross by the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால என்ன விதமான அறிக்கை இது இல்லைங்களா? Oh dear people, I hang on that statement because a poor sinner has no other hope. ஒரு ஏழை பாவிக்கு வேற ஒன்றும் இல்லை. அதன் மேலே நான் விதமாக பிடித்துக் கொள்கிறேன். Lord, you said it is finished. ஆண்டவரே, அது முடிந்தது என்று சொல்லியிருக்கிறேன். That is my only hope. அதுவே என்னுடைய நம்பிக்கை. I tell you, dear friend, you could come with all confidence this evening to God. இந்த மாலையில் தேவனிடத்தில் அவிதமான நம்பிக்கையோடு கூட நீ வரக்கூடும். Fourth point. Manifestly. It was manifested by his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அது வெளியரங்கமாக்கப்பட்டது. It was proved not only his death, அவருடைய மரணம் மாத்திரமல்ல, because of his resurrection, அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக what he said as finished, முடிந்தது என்று சொன்னது, it was declared as a true one, அது உண்மை என்பதை நிரூபிக்கப்பட்டது. So it was manifested by the Lord Jesus Christ, by his resurrection, அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக அது அவிதமாக நிரூபிக்கப்பட்டது. Romans 4:25, ரோமருக்கு எழுதும் 4:25 who was delivered for our offenses and was raised again for our justification. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். He was delivered for our offenses. நம்முடைய பாவங்களுக்காக, for our sins, பாவங்களுக்காக he was delivered and was raised again for our justification. நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். So you could boldly say that Jesus is risen and I am justified, which is being manifested by that. அதன் மூலமாக என்னை நீதிமானாக்கப்பட்ட காரியம் நிரூபணமானதால நான் இதை முற்றிலுமாக அனுபவிக்கக்கூடியவனாய் காணப்படுகிறேன். What a great declaration it is, dear people. இது என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியமாக இருக்கிறது இல்லைங்களா? Fifth point which I would like to tell you is, and சொல்ல முடியான ஐந்தாவது காரியம் என்னவென்றால், immediately it was done by faith. இது விசுவாசத்தின் மூலமாக ஒரு பாவிக்கு செய்யப்படுகிறது. Probably you may ask, it is true Jesus died. இயேசு மரித்தார். He is risen, that is true. உயிர்த்தெழுந்தார். But how could a poor sinner could receive it? ஆனால் ஒரு ஏழை பாவி இதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? In what way? He is a sinner who has no connection at all with God. தேவனோடு அவனுக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை. Sinners separated him from God. பாவம் அவனை தேவனிடத்திலிருந்து பிரித்தெடுத்து இருக்கிறது. Then how could this be that he could receive such a great wonderful blessing of being righteous? அப்படின்னா நீதிமான் ஆக்கப்பட முடியான அந்த ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை அவனுடைய வாழ்க்கையில் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? Not only God declares this righteousness, but a penitent sinner is being given as a free gift this wonderful gift. ஒரு பண்பாவத்தை குறித்து உணர்கிற இந்த பாவி இல்லத்தில் ஆண்டவர் இலவசமாக இந்த ஆச்சரியமான ஈவை கொடுக்கிறார். வாட் இஸ் தட் கிஃப்ட்? அந்த ஈவ் என்ன? இஸ் ஃபெய்த், விசுவாசம். ஃபெய்த் கனெக்ட்ஸ் த சின்னர் வித் காட். விசுவாசம் ஒரு பாவியை தேவனோடு இணைக்கிறது. டியர் பீப்பிள், ஃபெய்த் இஸ் த ஒன்
which connects you between you and God. Viswasame unakkum devanukkum idaiyile undaakkira. It's a bridge which is broken by the sin is being restored. பாவத்தினால துண்டிக்கப்பட்ட இந்த பாலமானது மறுபடியும் அங்கு இணைக்கப்படுகிறது. You could walk on that and reach God. அதன் பேரில் நடந்து நீ தேவனிடத்தில் கிட்டி சேர முடியும். It's a gift of God. தேவனுடைய ஈவாக இருக்கிறது. What a wonderful thing it is. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். Romans 5:1. ரோமருக்கு 5:1 Therefore, being justified by faith, we have peace with God through our Lord Jesus Christ. Therefore, being justified by faith. Dear people, the faith is given to a sinner as a gift by God. It is not a sinner could create his own faith. Oru paavi thanudey viswasai thaane uruvaakikolla mudiyadhu. He is completely impossible for him. Adhu avanukku muthumaga mudiyadha oru kaaryam. But God gives faith to a sinner, and by that a sinner is connected with God. தேவன் இந்த விசுவாசத்தை இலவசமாய் கொடுத்து இந்த இலவசத்தின் மூலமாக தேவன் ஒரு பாவியோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார் என்றே சொல்ல முடியும். இட் இஸ் காட் ஹூ கனெக்ட்ஸ் வித் அஸ் தேவன் ஒரு பாவியோடு இணைகிறார். இட் இஸ் காட் தி இனிஷியேஷன் இஸ் ஆஃப் காட். இதை ஆரம்பிக்கிறார் தேவன் தாங்க. ஜஸ்டிஃபிகேஷன், the beginning is from the Lord, not from the sinner. நீதிமானாக்கப்படுவதில் தேவனிடத்திலிருந்து இது ஆரம்பிக்கிறது, ஒரு பாவியினிடத்திலிருந்து இல்லைங்க. Therefore, being justified by faith. ஆகவே விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால். How could you prove that he is saved and he is being justified? அவன் நீதிமானாக்கப்பட்டவன் என்பதை குறித்து எப்படி நீ நிச்சயமாக சொல்ல முடியும்? How could you say that you are justified? நீ நீதிமானாக்கப்பட்டிருக்க எப்படி உன்னால சொல்ல முடியும்? 6. Evidently by works. அது உன்னுடைய கிரியையின் மூலமாக வெளிப்படுகிறது. James 2:14-24. ரோமர், யாக்கோபு 2:14-24. What doth it profit, my brethren? Though a man say he hath faith and have not works, can faith save him? En sagodare, oruvan thanakku viswasam undu endru solliyum kirigal illadhavananal avanukku prayojanam enna? Andha viswasam avanai rakshikkuma? Unless there is evidence of works, kriyin moolamaga avan neethimaanakkappattavan endrai velippaduthapadamal endral, can he say I do have faith, but I can't live a righteous life? Naan oru viswasam enakku irukku. I am a believer, naan oru viswasi, but my works, you can't really take it. Naan viswasi, ana enudaiya kirigal kaavalu sariyalladha. I tell you, dear friends, a humbug. Adhu oru poi, if God has made you righteous, devan neethimaan aaki irupaaranal, your works will reveal that you are a justified man. நீ ஒரு நீதி பாலாக்கப்பட்ட மனிதன் என்பதை என்னுடைய செயல்கள் காணப்படும். Even 24th verse, 20-34th வசனத்தில் 24th you see then how that by works a man is justified and not by faith only. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. தட் டசன்ட் மீன் தட் ஹி வர்க்ஸ் ஜஸ்டிஃபை ஹிம். அப்படின்னா அவனுடைய செயல்கள் கிரியைகள் அவன் நீதிமானாக்கிற்று என்றல்ல. இஸ் அன் எவிடன்ஸ் தட் ஹீ இஸ் பீங் ஜஸ்டிஃபைட் பை காட்,
அவன் தேவனால நீதிமானாக்கப்பட்டான் என்பதை வெளிப்படுத்தும்படியான காரியமாக அது காட்டுகிறதாக இருக்கிறது. டியர் பீப்பிள், டியர் டு மெனி பீப்புள் கால் தெம் செல்ஸ் அஸ் கிறிஸ்டியன்ஸ், அநேக தங்களை கிறிஸ்தவர்கள் அழைத்துக் கொள்கிறார்கள். மெனி பீப்புள் ஈவன் சே தட் தே ஆர் சேவ், அநேக ரட்சிக்கப்படும் சொல்கிறார்கள். அன்லெஸ் தேர் இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் வொர்க்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் இன் தெம், ஹவ் குட் வி அக்செப்ட் இட். அவர்கள் நீ வாழ்க்கையில் நீதியின் கிரியைகள் என்பது இல்லை என்றால் நாம் எவ்விதமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நான் கேட்கிறேன். Almost I had to close it. ஏறக்குறைய நான் முடிக்க வேண்டியதுன்னு. So what is the results of such justification? நீதிமானாக்கப்படுவதனுடைய விளைவு என்ன? What is the result? அதனால நாம் காண்கிற காரியம் என்ன? Probably the Bible says of quite a lot of things about this. வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்படுவதை பார்க்க, வாட் இஸ் த ரியல் ரிசல்ட் ஆஃப் அ மேன் பீங் ஜஸ்டிஃபைட், ஒரு மனித நீதிமானாக்கப்படுவதன் மூலமாக உண்மையான காரியம். ஐ வில் லைக் டு டெல் யூ த்ரீ திங்ஸ், மூன்று காரியங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் திங், ஃப்ரீடம் ஃப்ரம் கண்டம்னேஷன். அவன் ஆக்கினையிலிருந்து விட்டுப்பட்டவனாக இருக்க, he is a free man, is not a condemned criminal to put in a jail. Even vidudhalaiyaakkappattavan, avan sirachal adaikkappatta or aakkinaikkutpatta manushan illa. Yes, previously he was a condemned sinner, akkonbaga or aakkinaikkutpatta paavidha avan. He was confined to his own sinfulness. அவன் தன்னுடைய பாவத்தன்மைக்கு அவன் சிறையாக்கப்பட்டவனாக இருந்தான். Now he is free, இப்பொழுது அவன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். That's why in Romans 8 chapter, first verse 33 and 34, Bible says, Romans 8:1, Is therefore now no condemnation to them who are in Christ Jesus, who walk not after the flesh, but after the Spirit. And 33, who shall lay anything to charge of God's elect? It is God that justifieth. தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனை அவர்களை நீதிமான் ஆக்குகிறவர். 34th verse, who is he that condemneth? It is Christ that died, a rather that is risen again, who is even at the right hand, at the right hand of God, who also maketh intercession for us. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரை எழுந்து இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. A sinner, he is delivered from condemnation. ஆக்கினையிலிருந்து மீட்கப்பட்டான். No more condemnation for him. அவனை ஆக்கினைக்கென்று கிடையாது. The second thing, peace with God. தேவனோடு சமாதானம். Dear people, every sinner is an enemy of God, Bible says. ஒவ்வொரு பாவியம் தேவனுடைய சத்துருவாக இருக்கிற, எதிராளியாக இருக்கு. His nature is contrary to the principles of God. தேவனுடைய சத்தியத்துக்கும் சூத்திரத்துக்கும் எதிராக இருக்கிறது. So, he acts against God. தேவனுக்கு எதிராக செயல்படுகிறான். Is an enemy of God. தேவனுடைய சத்துருவாக இருக்கிறான். He has to bear the judgment of God. தேவனுடைய ஆக்கினை தாமே அவன் சுமக்க வேண்டிய நியாய தீர்ப்பை சுமக்க வேண்டியவனாக இருக்கிறான். No peace in heart. இருதயத்தில் சமாதானம் இல்லை. When he is not in peace with God, from where could he get peace in his life? தேவனோடு சமாதானமாக அவன் இல்லை என்றால் எங்கே இருந்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? The cause of peace is the Son of God. Samadhana karanar Deva Kumaran. When Jesus comes into your life, உடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, he brings peace in your heart. உடைய இருதயத்தில் சமாதானத்தை அவர் கொண்டு வருகிறார். That's why in Romans 5th chapter, 1st verse, Romans 5th adhigaram 1st vasanathile, therefore being justified by faith,
We have peace with God through our Lord Jesus Christ. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். We have peace with God. I tell you, dear friend, you can't buy peace of God and peace with God by millions and millions. I tell you, the whole amount of money in the world could not buy a single dot of peace of God in one's life. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உலகத்தில் உள்ள எல்லா பணத்தையும் திரட்டினாலும் கூட சமாதானத்தின் ஒரு சின்ன பகுதியை கூட பெற்றுக்கொள்ள முடியாது. The world is peaceless. உலகம் சமாதானத்தில் இல்லை. What an utter desolation. என்ன ஒரு பரிதாபமான நிலை. Though a person who is justified, he gets the peace of God which passeth all understanding. உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். The third thing, மூன்றாவது காரியம், அஷ்யூரன்ஸ் அண்ட் ரியலைசேஷன் ஆஃப் ஃபியூச்சர் க்ளோரிஃபிகேஷன். அவருடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவதற்கு எதிராக எதிர்காலத்தின் மகிமைப்படுதலை குறித்த ஒரு நிச்சயம், ஒரு உணர்வோடு வாழுகிற வாழ்க்கையை அவன் கொண்டிருக்கிறான். The world is not my home. உலகம் எனக்குரியதல்ல. The trials and difficulties which I am passing through, it will not continue with me eternally. The ulatha kadandu pogara varuthangal vedanigal nethi nethi unudaiya vaalkaila poi kondirukka mudiyadhu. There is an end to all these things. Ellathukku mudivundu. What an assurance that makes him to be bold in living this life, even through trials. Inna oru nichayam, sodhanaiyin mathiyilum kuda enna dhairiyamana vaazha mudigirathu. Titus 3rd chapter 6 and 7. Thithu 3rd adhigaram 6-7 vasanangalile, which he shed on us abundantly through Jesus Christ our Lord. What is this which is being poured abundantly? நம் பேரில் பொழியப்படும்படியான காரியம் என்ன? That being justified, this is 7th verse, that being justified by his grace, we should be made heirs according to the hope of eternal life. Oh, the Tamil verse, it changes a little bit. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு, it's in 6th verse, தமிழில், நித்திய ஜீவன் உண்டாகும்படி, நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. That being justified by his grace, we should be made heirs according to the hope of eternal life. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. Which he shed on us abundantly through Jesus Christ. அவர் தமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவி நம்மேர் சம்பூர்ணமாய் பொழிந்தளே. இஸ் அபண்டன்ட்லி. டியர் பீப்புள், ஐ வுட் லைக் டு க்ளோஸ் நா. உடைக்க விரும்புகிறேன். வுட் யூ லைக் டு பி ஜஸ்டிஃபைட் பை காட் திஸ் ஈவினிங்? இந்த மாதிரியில் தேவனால் நீதிமானாக்கப்பட நீ விரும்புகிறையா? காட் இஸ் காலிங் யூ. தேவன் அழைக்கிறார். டெல் காட், லார்ட், ஐ எம் எ சின்னர், ஜஸ்டிஃபை மீ. ஆண்டவரே, அவர் பாவியை நீதிமானாக்கும். It is for me, you died for me on the cross. Enakkagave siluvile marithu. Humble yourself to God before God. Then a kurbanai thaalthu. What a wonderful, that being justified by his grace, we should be made heirs according to the hope of eternal life. Avidamaga nam nithiya vaalkaikku thaguthiyanavaralai. Justification brings freedom from condemnation, judicial peace, and the hope of future glory and eternity. ஆகவே நீதிமானாக்கப்படுதல், ஆக்கினிலிருந்து மீட்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு உலகம் கொடுக்கூடாத சமாதானத்தை பெற்று நித்திய நம்பிக்கையை பெற்று வாழ்கிற வாழ்க்கையை நீதிமானாக்கப்படுகிற மகிமையான காரியம். Let's pray, ஜெபிப்போம். Heavenly Father, we thank you for thy word. Oh God, I remember to pray for each and every one of these dear brothers and sisters. This evening, இந்த அருமையான சகோதர சகோதரர் ஒவ்வொருவருக்காக இந்த மாலை ஜெபிக்கிறேன். Speak to their hearts.
இதனுள்ள பேசும் அண்ட் க்ளோரிஃபை தை ஹோலி நேம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.